श्रीमान्वेङ्कटनाथार्यस्तविताशेषरी वेदान्तचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. इतपर्यन्तम् எட்டு ஸ்லோகம் ஆயிருக்கு. சுவாமி தேசிகன் எந்திரமானாருடைய மார்க்கம் இருக்கே அந்த மார்க்கத்தை தான் அவர் பின்பற்றுவார். திரிபாஷ்யக்காரர் திரிபாஷ்யத்தில் பிரம்மசூத்திர திரிபாஷ்யத்தில் எந்த கிரமத்தில் சாதித்தாரோ அதே கிரமத்தை இங்கேயும் சாதிக்கிறார். அதாவது ஜிக்யாசாதிகரணம்னு முதல் அதிகரணம், அதாவது பிரம்ம ஜிக்யாசா, அதுக்குதான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அத என்ன அர்த்தம், அதக என்ன அர்த்தம், பிரம்ம ஜிக்யாசா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். இதுல இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யக்காரர் அற்புதமான பாஷ்யம் இட்டிருக்கார். இவருடைய உத்தேசம் அத அப்படிங்கிறதுக்கு கர்மஜானந்தரம்னு அர்த்தம் சாய்க்கிறார். அந்த கர்மஜானந்தரம், அந்த கர்மஜானத்தினால வரக்கூடிய பலிதம் இருக்கோ இல்லையோ, கர்மாக்கள்லாம் அல்பமான அஸ்திரமான பலன்களை உடையவன்ட்டு அதை தெரிஞ்சிருந்ததுனாலேயே பிரம்ம விசாரம் பண்ணணும்னுட்டு எம்பெருமானாருடைய பரம சித்தாந்தம், இதான் வியாசர் அனுகிரகித்தது அப்படின்னு சொல்லலாம். பாஷ்யக்காரர் இருக்கு இத ஆரம்பத்துல சொல்லி முடிச்சுட்டார். அது முடிச்ச உடனே அவ வந்து சின்ன சின்னதா ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு பதிலதான் இந்த அதிகரண சாரா அப்படின்னு ஆறாவது ஸ்லோகத்துல சாதித்தார். அதன் பிறகு லகு பூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம் அப்படின்னு பண்றது, லகுவாக பூர்வபக்ஷம் பண்ற சங்கராச்சாரியர், அதாவது சாங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், இந்த மதத்தெல்லாம் சேர்ந்தவரெல்லாம் கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் வந்து சுவாமி ஏழாவது ஸ்லோகத்தினாலையும் எட்டாவது ஸ்லோகத்தினாலையும் சாதித்துள்ளனர். அதன் பிறகு மகா பூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு விஜயாசாரிகளுக்கு, அதாவது முழுக்க 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 அத்வைத மத கண்டனம் தான் அங்கு. நடுவில் மீமாம்சகாரம் ஏதோ கொஞ்சம் வருவார், ஆனால் அத்வைத கண்டனத்திலேயே பிரவர்த்திக்கிறார். ஏன்னா இந்த அத்வைதிகள் தான் அதசப்தத்துக்கு கர்ம ஜானானந்தரம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். வைதிகள்லாம் பின்னாடி வந்தவா, ஆனால் இவர் இருக்கிற சங்கராச்சாரியர் அவர் பாஷிகாரிக்கு முன்னாடி இருந்துடணும் இல்லையா, அதனால அவர் சொல்றத அடிக்கணும். அவர் வந்து சில பூர்வபக்ஷங்கள்லாம் பண்றார், அந்த பூர்வபக்ஷங்கள்லாம் பண்ணினாரோ அது அத்தனையும் இங்க தள்ள போறார் இந்த மகா சித்தாந்தத்துல. அதனால மகா பூர்வபக்ஷத்துல அவ என்னென்ன ஆட்சேபித்தாலோ அது அத்தனையும் மகா சித்தாந்தத்துல சுவாமி எம்பெருமானார் அற்புதமா கண்டனம் பண்றார். இப்போ அந்த விஷயத்த ஒன்பதாவது சூத்திரத்துல சுவாமி சாதிக்கிறார். இது எப்படி சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கிறாரு. மகா சித்தாந்தம் மகா பூர்வபக்ஷம் இருக்கே கிட்டத்தட்ட சுரப்பிரகாசிகள முந்நூறு பக்கம் கிட்டத்தட்ட வருது வியாக்கியானத்தோட. கொத்தமூர் சுவாமி சாதிச்சதுல கிட்டத்தட்ட 160-170 பக்கம் வருது. மூணை மாத்திரம் பார்த்தோம்னாக்க 100-110 பக்கம் வருது. அது அந்த மாதிரியாக பாஷ்யக்காரர் அடிச்சிருக்காரு. இப்படி முதல்ல அவதாரிக, அதுக்கப்புறம் மீன்பூர் மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் தான் சொல்றது. அதன் பிறகு லகு பூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம் மகா பூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம், அதன் பிறகு சித்தாந்த இது ரச்சனை சித்தாந்த சங்கரம் சாய்க்கிறார். கடைசியில அந்த இந்த அதிகரணத்துக்கு யாரு பூர்வபக்ஷி, அத்வைதிகள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதாவது அத்வைதிகளை கண்டனம் பண்ணி அத்வைதிகளை இது பண்ணி நம்ம சித்தாந்த சாதிக்கிறதுன்றது வேதாந்திகளுக்குள்ள. ஆனால் இந்த வேதாந்தத்தையே எதிர்க்கிறவன் மீமாம்சகன், அதனையும் பிரபாகர மீமாம்சகன் வைப்பேன், அவன் எதிர்க்கிறான். அவனை கண்டிக்கிறதுக்கோசரம் இந்த இது கடைசியில் சித்தாந்த ரச்சனை பண்றார். இந்த கிரமத்துல போயின்றிருக்கு ஜிஜ்ஞாசாதிகள். நம்ம பாஷ்யக்காரர் என்ன பண்றாருனாக்கா, இதே கிரமத்துல போனதுனால அதையே அனுசரிச்சு சுவாமி தேசிகன் என்ன பண்ற, ஆறாவது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல சொன்னதை கொஞ்சம் அந்த மகா அந்த இது இருக்கு சூத்திரம் சூத்திரார்த்தத்துக்கு சங்கிரகமா ஆரம்பத்துல சாதிச்சார் இல்லையா, அந்த விஷயத்த இந்த ஆறாவது ஸ்லோகத்தினால சாதிச்சார் தேசிகன். ஏழாவது எட்டாவது ஸ்லோகங்கள்னால மகா லகு பூர்வபக்ஷமும் லகு சித்தாந்தத்திலையும் என்னென்ன சொல்றாலோ அதையெல்லாம் கண்டிச்சு
நம்ம சித்தாந்தம் பவித்தர். இப்போ மகாபூர்வ பட்சத்துல அத்வைதிகள் என்ன சொல்றாலோ அதை மட்டும் இப்ப கண்டித்தல்கிறார். அது முடிஞ்ச உடனே ஐக்கிய சாஸ்திரத்தை நிரூபிக்க இப்படி கிரமம் போறது. இது எம்பெருமானார் சாதித்த விஷயம். எம்பெருமானார் சாதித்த விஷயத்தையே அப்படியே அடியே சுவாமி தேசிகன் இந்த அதிகரண சாராவளியில தன்னுடைய கதியை காமிக்கிறது. ஆக இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துல மகாபூர்வ பட்சத்துல அவ என்ன சொன்னா, அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா, லோகத்துல பிரம்மன் தான் பரமார்த்தமா சத்தியமா இருக்கு, பிரம்மத்தை காட்டிலும் வேற எதுவுமே கிடையாது, மீது எல்லாம் நித்யா பொய் தான், அந்த பிரம்மன் கூட நிர்விசேஷமா இருக்கும். உபநிடத்து சாந்தோகி உபநிடத்து ஒரு வாக்கியம் சொல்றது, ஆறாவது பிரபாடகத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துருவோம், தத்துவசி தத்துவசுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம். அந்த வாக்கியம் வர்றதுக்கு பேர் சத்வித்யின் பேர். ஆறாவது பிரபாடகத்தை சாந்தோகி உபநிடத்துல இருக்குது, அதுல ஸ்வேதகேதுன்னு ஒருத்தன், அவருக்கு அப்பா உத்தாலகன். இந்த பையன் 12 வயசு வரைக்கும் ஒன்றும் படிக்கல. இவனை வந்து நம்ம வம்சத்துல பிரம்மவித் இல்லாம யாருமே இருந்ததில்லை, எல்லாருமே பிரம்மவித்தா தான் இருந்தா, எல்லாரும் வேதாந்தத்தை படித்தவாளாக இருந்தா, அத்தியனமன் சாஸ்திரம் பிரம்மவித்தா தான் இருப்பான் நம்ம வம்சத்துல, நீ இதை மாதிரி இருக்கியே போய் குருகுலத்தை போய் படிச்சுட்டு வாங்க கஷ்டரனே அப்படின்னுட்டு அவன் போனான். 12 வருஷம் குருகுலத்தில் இருந்தான், 12 வருஷம் குருகுலத்தில் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தான். முடிச்சுட்டு வரான் ஆசிரமத்தை உள்ள வரத்தே இந்த உத்தாலகன் அந்த ரிஷி பார்க்கிறார். தான் பிள்ளையர் பார்த்தா அகங்காரம் கர்வம் பூர்ணன் எல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி அப்படி ஒரு இதோட வரான். அந்த மாதிரி முகத்தை வச்சிருந்தான். வந்த உடனே அவனை பார்த்துட்டே கேறுவார் அது அப்பா, என்னப்பா என்ன பார்த்தாக்கா எல்லாம் படிச்சுட்ட மாதிரி இருக்கியே, எல்லாம் படிச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். அப்படியா, எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுடலாமோ, எதை தெரிஞ்சு காட்டாக்கா அதை தவிர்த்து நீ எதை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுதான் ஆகாதோ, அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுடலாம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலையா நீ எதை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுட்டதாவே ஆகாது, பரமாத்மாவுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த லோகத்தெல்லாம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. அதை அவர் கேட்கிறார், சமாதேசம் அப்ராக்ஷியா ஏனா சுதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் அப்படிங்கிற, அதாவது அப்பா அந்த ஆதேசம், அந்த ஆதேசம்னாக்க நியந்தான் அர்த்தம், எல்லாரையும் நியமிக்கிறானே அந்த நியந்தாவை நீ தெரிஞ்சுட்டியா, நம்மளெல்லாம் சாசனம் பண்றவன் அவனை தெரிஞ்சுட்டியா, அவனை தெரிஞ்சுட்டேன்னாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம், அஸ்ருதம் சுதம் பவதி. இது வரைக்கும் எதை எதை கேட்கலையோ அதெல்லாம் கேட்டதாயிடுமே, எதை எதை மனநம் பண்ணலையோ அதெல்லாம் தெரியும், அது மனநம் பண்ணதை ஆயிடும் இப்படி கேட்கிறார். அது இதுக்கு பேர் தான் ஏக விஜயானியன சர்வ விஜயானத்து, ஒன்னத்தை தெரிஞ்சின்றதுனால மனத்தையும் தெரிஞ்சுன்றது. மண்ணை தெரிஞ்சுட்டாக்கா அது உதாரணம் அவர் சொல்றவர், மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்கா மண்ணிலேருந்து வரக்கூடிய பானை மடக்கு அகல் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுருக்குமே, அதனால காரணத்தை தெரிஞ்சுட்டாக்கா அதனுடைய காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மாதிரி சர்வலோகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் பரமாத்மாவான சிவன் நாராயணன், அவனை தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளாமே, அதை நீ கேட்டையா ஏ அதை கேட்கிற இவர் சமாதேசம் அப்ராட்சியா ஏனா சுதம் சுதம் பவதுன்னு கேட்கறது. அவன் ஆச்சரியப்படுறான், இதை எனக்கு எங்க குரு சொல்லியே தரலையே, அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லி தந்திருப்பேரு, எனக்கு சொல்லி தரலையே, அவருக்கே தெரியாதோ இன்னும் தெரியாது, எனக்கு பயம் அங்க உபநிஷத் பாஷைக்காக வியாக்கியானம் பண்ற எல்லாரும் எங்களை மாதிரி தான் பசங்க திருப்பி குரு உலகத்தையும் அனுப்பிச்சுதான் என்ன பண்றதுன்னு பயம் கொடுத்தாங்க எனக்கு, அதனால நீ வந்து அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தா சொல்லி தந்திருப்பேரோ இல்லையோ, அப்பா நீயே எனக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அவன் பாருங்கோ நீ தெரியும் அப்பான்னு கூட்டிருந்தான். இப்ப கேட்க ஆரம்பிச்சு ஹே பகவானே அப்படின்னு கேட்கிறான், என்ன இப்ப ஆச்சாரியர் ஆகிட்டார் தகப்பனார் திருத்தோமனான ஹே பிதாகான்னு கேட்கல, ஹே தாத்தா பாதா அப்படின்னு கூப்பிடலாம், பகவன் அப்படின்னு கேட்கிறான், ஹே பகவானே நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கோ, அவருக்கே என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல அப்படின்னுட்டு அப்ப இவர் சொல்லித்தர ஆரம்பிச்சு சொல்லித்தர ஆரம்பிக்கச்ச அழகான உதாரணங்கள் தான் எப்படி அப்படின்னாக்கா,
இந்த லோகங்கள்லாம் பரமாத்மாவனால படைக்கப்பட்டது. இந்த லோகங்கள்லாம் பரமாத்மா தான் காரணமா இருக்கான். காரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து லோகத்தை எப்படி பார்க்கிறோம், ஒரு பானை பண்ணணும். அந்த பானை பண்ணணும்னாக்க பானை பண்றவன் பசவன். ஆனால் அந்த பானைக்கு மூலப்பொருளா இருக்கிறது, மூலப்பொருள்னா உபாதான காரணம்னு பேர். மூலப்பொருளா இருக்கிறது எது அப்படின்னாக்க கடம், மண்ணு. கடத்துக்கு மூலப்பொருள் மண்ணு உபாதானம். அதனால உலகத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, பண்றவன் வேறு, பண்ணப்படுற பொருள் வேறு அப்படின்னு நாம பார்க்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, பண்ற இந்த கர்த்தா இருக்கானே அவன் பசுவனா இருப்பான். பண்ணப்படுற அந்த மூலப்பொருள் இருக்கு, அது மண்ணு, அது வேற இது வேற. அந்த மாதிரி இந்த லோகத்துல, லோகத்தை சிருஷ்டிக்கிற விஷயத்துல பரமாத்மா உண்டே கர்த்தா. ஆனால் இந்த லோகத்துக்கு மூலப்பொருள் எது அப்படின்னு கேள்வி வருது. அப்போ நம்மளோட சித்தாந்தத்துல எப்படின்னாக்கா, பரமாத்மாவே மூலப்பொருளா இருப்பான், பரமாத்மாவே கர்த்தாவா இருப்பான். புரிஞ்சுக்கோங்க, லோகத்துல கர்த்தா வேற, பண்ணப்படுற பொருள் வேற. அதாவது இதுக்கு உபாதான காரணம் சொல்லுவா, பண்ண மூலப்பொருளா இருக்கிறதுக்கு உபாதான காரணம் அப்படின்னு பேரு. பண்றவனுக்கு நிமித்த காரணம்னு பேரு. பண்றவன் நிமித்த காரணம், பண்ணப்படும் பொருள் உபாதான காரணம். அதாவது கொசவன் நிமித்த காரணம், அந்த மண்ணானது உபாதான காரணம் லோகத்தை. அதே மாதிரி லோகத்தை சிருஷ்டி பண்ணச்ச யாரு மூல காரணம், யாரு உபாதான காரணம், யாரு நிமித்த காரணம் அப்படின்னு வந்தாக்க, பரமாத்மாவே உபாதான காரணம், பரமாத்மாவே நிமித்த காரணம். இவா ரெண்டு பேரையும் தவிர்த்து வேற யாரும் உலகத்துல இல்லை. அதாவது இந்த பரமாத்மா தான் எல்லாமே, அவனை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. ஆக அதை வச்சுருந்தான் பார்க்கிறோம் வந்து இந்த சித்தாந்தம் போயின்னு இருக்கு. அதாவது நம்ம வேதாந்த சித்தாந்தம் இத வந்து சங்கராச்சாரியம் ஒத்துக்கிறார். சங்கராச்சாரியம் அதையே ஒத்துக்கிறார். ஆனால் அவன் எப்படி ஒத்துக்கிறான்னாக்கா, இந்த பிரம்மன்றது உண்மைதான், ஆனால் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற விஷயத்துல கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருது. பிரம்மமானது நிர்விசேஷமா இருக்குதுன்னு அவன் சொல்றான். புரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் பெருமாளுக்கு திருக்கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்றோம். பிரம்மம் நிர்விசேஷம் இல்ல, சவிசேஷம்னு அர்த்தம். விசேஷம்னா என்ன அர்த்தம், பத்தவரா பத்தவந்தாக்க எல்லார மாதிரி அவன் இருக்கான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகியத இருக்கு இல்லையா, அப்ப கேட்கிறோம் இவனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு நாம கேட்கிறோம். அதுக்கு என்ன சொல்லுவா, இவன் வந்து இந்த சாஸ்திரம் வச்சிருக்கான், அல்லது இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், டாக்டர், ஏதோ ஒன்று சொல்லுவோம். அந்த விசேஷம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விசேஷம்ன்றதே பிரம்மத்துக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி இத வந்து அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த சேதகேதுவுக்கு உத்தாரக அப்பா பிள்ளைக்கு ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். சதேவ சௌம்ய இதம் அக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆசீத்ன இருந்தது, எப்ப இருந்தது, அக்ரே ஆசி, சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, பிரளய காலத்துல. அக்ரே முன்பு, சிருஷ்டிக்கு முன்பு, ஏகம் ஆசி, சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது. எது இருந்தது, சதேவ அக்ரே ஆசி, சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ, சத்துங்கிற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பிரம்மம் இருந்தது. சதேவ ஏவகாரம் போட்டிருக்கு, சதேவ இருந்தது, வஸ்து தான் இருந்தது, அந்த பிரம்மம் தான் இருந்தது. பிரம்மம் தான் இருந்ததுன்னா வேற வஸ்துவே எதுவும் இல்லையா, இல்லவே இல்லை. எப்படி இருந்தது தெரியுமா, ஏகமே ஆசி, அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அது மட்டும் இல்ல, அத்விதீயம் ஆசி, குணத்தினால கூட அது ரெண்டு கிடையாது, குணத்தினால கூட ரெண்டு இல்லை பிரம்மன்றது. பிரம்மம் இருந்தது, பிரம்மம் மட்டும்தான் இருந்தது. அந்த இருந்தது பிரம்மம் எப்படின்னாக்க, ஒன்னாதான் இருந்தது, ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அது அத்விதீயமா இருந்தது. திதீயம்னு சொல்ல முடியாது, ஒரு குணத்தை சொல்ல முடியாது. அங்க பாஷ்யம் குணத்தோபி சத்விதீயத்தான் நான் சகத்தே சிவாட்சத்தை சாய்க்கிறார் அத்வைத பட்சம் சொல்லச்ச.
அதாவது குணத்தை கொண்டு கூட ரெண்டுன்னு சொல்ல முடியாது. இதான் சதேவ சோமிய, சோமியன்னா சோமயாகம் பண்ண தகுந்தவனே அல்லது இனிமையானவனே அப்படின்னு அர்த்தம். சதேவ சோமிய இதம், இதோ பாக்குறமே நம்ம பிரபஞ்சம் இது எப்படி இருந்தது தெரியுமா? சதேவ ஆசி ஏகமேவ ஆசி அத்விதீயம் ஆசி, சத்து ஒண்டிதான் இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது, ரெண்டா குணத்தினால கூட ரெண்டா இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்து உபனிஷத்து. நம்ம சித்தாந்தத்துக்கு அது அர்த்தம் வேற, அது சொல்ல போறோம் அப்புறம். இப்போ இந்த மாதிரியாக சொல்றது இல்லையா, இதை அவ அப்படி சொல்லிட்டா அத்வைதம். அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, பிரம்மன் தான் உண்மையானது பரமார்த்தமானது, ஜெகத்து நித்யா, ஜெகத் அத்தனையும் பொய் தான், பொய்யாவே இருக்கு. இந்த பொய்யா இருக்கிறதுனால இவர்களுக்கெல்லாம் சத்தையே கிடையாது. ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அவ சொல்ற நம்ம தூங்கிட்டு இருக்கோம், கனவை காண்றோம். இப்ப அந்த கனவு எப்படி இருக்கு? அது பொய் தானே, நிறைய பணம் வரா மாதிரி கனவு, காத்தாடி இருந்தா பணத்தை காணும். அதே மாதிரி என் கழுத்த வெட்டுற மாதிரி கனவு வந்துடுது, காரணம் பயந்து நினைந்துக்கிறோம், கடைசியில் பார்த்தா எல்லாம் பொய் கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாமே பொய் தானே. உலகத்துல எப்படி சுவாச பதார்த்தங்கள்லாம் பொய்யோ அந்த மாதிரி உலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொய். ஜீவன் இல்லை, அச்சேதனம் இல்லை, பிரம்மத்துல குணங்கள் இல்லை, பிரம்மத்துக்கு எந்த காரியமும் கிடையாது. அங்க வாக்கியம் இருக்கு, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரபத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கு. நிஷ்கலம் அதுல அவயவனே கிடையாது. அவயவன்னு என்ன இருக்கு? இப்ப உடம்புன்னு பாத்துக்கோங்க, கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு, வக்ஷஸ்தலம் இருக்கு, எத்தனையோ சொல்லுங்க போகும். அந்த மாதிரி இந்த பிரம்மத்துக்கு நிஷ்கலம் ஒண்ணுமே கிடையாது, அவயவமே கிடையாது. நிஷ்கிரியம் அதுக்கு வியாபாரம் ஒண்ணும் இல்லை, எந்த காரியமும் பண்ணாதது. சாந்தம் அது எப்போதும் சாந்தமா இருக்கு. நிரவத்தியம் தோஷமே அற்றது. நிரஞ்சனம் அது எதுவுமே ஒட்டாதது, எதுவுமே ஒட்டாது. இப்படி உபநிடத்து வாக்கியமே சொல்லியிருக்கு. அதனால அதுல குணங்கள் கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாது, எந்த கிரியைகளும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம ஞானேகரசமா பிரகாசித்துண்டு அதே தெரிகிறதே அதுதான் பிரம்மம். மீது எல்லாம் பொய். அந்த அந்த பொய்ய நம்ம எல்லாம் பிரம்மத்தினுடைய பாவம் தான் நமக்கு எல்லாம் இருக்கு. அஞ்ஞானத்தினால பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்தது, அதனால மாறி போயிடுச்சோம், மாறி மாறி பார்க்கறதான் பிரம்மம் அஞ்ஞானம் வந்ததுனால. அப்படி வந்ததுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா பல ஜீவன்களா போயிடுச்சு, நிறைய ஜீவன்கள் மாதிரி நிறைய இந்த பிரபஞ்சம் கோடான கோடி பிரபஞ்சங்கள் அந்த பிரம்மாண்டங்கள் இவைகள்லாம் வந்து என்ன பொய்யா இருக்கு. இப்போ சரி இந்த பொய்யா இருந்ததுன்னாக்கா அந்த பொய்யை எப்படி தள்ளுறது அப்படின்னு சொன்னாக்க ஞானத்தினாலதான் தள்ள முடியும். ஞானம்தான் அதாவது ஒரு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்ற ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை பார்த்துட்டு ஐயோ பாம்பு அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் அது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு சொல்றான். அது கயிறா பாம்பா கயிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அடிச்சு கிழிச்சு பார்த்துலாம் தெரிஞ்சுப்பாடோ, அப்புறம் சொல்லி கொடுத்தாலே போறோம், கிட்டு பார்த்தாலே போறோம், கிட்ட வந்து பார்த்தாலே தெரியும் அது பாம்பு இல்ல, அந்த பாம்பு இல்லை இது கயிறு தான் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கோ. அஞ்ஞானம் அவித்யை, அந்த அஞ்ஞானமான அவித்யை இருந்தே அது ஞானத்தினாலதான் போகும். பொய் அப்படிங்கிறது பொய்யான ஞானம் உண்மையான ஞானத்தினால தள்ளப்படும். இதுதான் அத்வைதியுடைய சித்தாந்தம். அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க உபநிடத்துக்குள்ளேயே பல உபநிடத்துக்குள்ளேயே முக்கியமான வாக்கியங்கள் இருக்கு. சத்தமசம் அகம் பிரம்மாஸ்மி, விஜயானம் ஆனந்தம் பிரம்ம, எல்லாம் விஜயானம் பிரம்ம பிரஜான எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நாலு வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு வாக்கியங்களும் இந்த மகா வாக்கியங்களை எடுத்துட்டு இவா என்ன பண்றான்னாக்கா அப்படியே லோகத்தை அத்தனையே பொய்யாட்சி. இந்த பிரம்ம வண்டிதான் உலகத்துல இருக்கு, பிரம்மம் தான் சத்தியம், நீதி எல்லாம் அசத்தியம். அந்த அசத்தியமான பிரம்மத்தை இந்த லோகத்தை சத்தியமான ஞானத்தினால தள்ளிடணும்.
இப்படி ஒரு வாக்கியார்த்த ஞானம் வந்து சொன்னேன், அதாவது இந்த மகா வாக்கியார்த்த ஞானம் வந்து சொன்னாக்கா அவன் ஜீவன் முக்தனா மாறுவது. ஜீவன் முக்தனா மாறுக்கான்னாக்கா அவனுக்கு லோகமே எல்லாம் போயிடும், சர்வம் பிரம்ம மையன்று அப்படின்னு ஆயிடுவான். எல்லாமே பிரம்மந்தான், சர்வம் பிரம்ம மையம் அப்படின்னு ஆயிடுவோம். அது தெரிஞ்சிருக்குன்னாக்கா அவன் தான் மோட்சத்தை அடைகிறவன். அந்த மாதிரி தான் அவசியம் இருந்து போறான். இது மகாபூர்வபக்ஷம் தேவை. இதெல்லாம் நிறைய நம்ம சித்தாந்தம் அடிக்கிறான், அவர்கெல்லாம் வரவே வராது. நம்ம சொல்றோம் நான் ஞாத்தா, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. ஞாத்தான்றது கூட எல்லாம் இதுதான், அகங்காரத்தை போய் ஞாதான்னு சொல்றீங்க. உண்மையிலேயே ஞாபகம் இவனுக்கு கிடையாது. இந்த ஆத்மா ஆத்மானே ஒரு ஆத்மா தான், பல ஆத்மாக்கள் கிடையாது. அது பரமாத்மாவான பிரம்ம ஒண்டிதான். சரி, அப்படின்னா லோகத்துல ராவன் பிரம்மம் தான், கிருஷ்ணமா அதெல்லாம் சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மம் நமக்கு தேவையே இல்லை, நிர்குண பிரம்மம் தான் நமக்கு. ஆக இந்த நிர்குண பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் வந்ததுதான் இந்த வேதாந்த என்பது. அதுதான் நாம வசிக்கணும். அதனால இது வந்து இப்ப என்னாச்சு, லோகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அப்ப எல்லாமே பிரம்மம் தான். அப்போ வேதம்ன்றதே கிடையாது. வேதம்ன்றதே கிடையாதுன்னா என்னாச்சு, நான் தேவரே அவர் பெருமாள் இப்படி எந்த பேதமும் கிடையாது. எல்லாம் அபேதம் அபேதம் அபேதம். இப்படி அபேதமா போயிட்டதுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேத ஜானத்தை உட்கணும். அப்போ வேத ஜானத்தை உட்கணும் இல்லையோ, இப்போ கர்மான்னு எடுத்துக்கோங்களேன், நீங்க கர்ம ஜானத்துக்கு அப்புறம்தான் இந்த இது வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரம்ம மீனாம்சையை வாசிக்கணும்னு சொல்றீங்க. நாம சொல்றோம் அதை பார்த்துட்டு அவர் அவா கேட்கிறார். இப்போ இது இந்த ஜானம் இருக்கே, நாங்க சொல்றது அத்வைத ஜானம். இந்த அத்வைத ஜானம்ன்றது வேதம் தானே, வேதம் தானே நீங்க சொல்லணும். அது கிடையாது, இது முழுக்க முழுக்க அபேதம் ஐக்கியம். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம் எதுதான் சொல்ல வருது. அதனால பேதமே வராதே. அபேத ஞானம்ன்றது பேதத்துல வந்து சித்திக்காது, அபேதத்துல தான் வந்து சித்திக்கும். கர்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாம் பேதங்கள். அங்கம் வேற, அங்கி வேற, அதனால வர்ற பலன் வேற. அங்கத்திலையும் நிறைய பேதங்கள், அங்கிலையும் நிறைய பேதங்கள், அதை பண்ற கர்த்தா வேற, அதை பண்ற ரிஷிக்கள் வேற, இப்படி எத்தனை பேதங்கள் அவைகள்ல. ஆக வேதங்கள் வேதங்களால ஆன கர்மாவானது இந்த பிரம்ம ஞானத்துக்கு எப்படி உபகாரமா இருக்க முடியும், அது இருக்கவே முடியாது. அதனால நீங்க சொல்ற அத்வைத விசிஷ்டாத்வைத ஞானம், வேத ஞானம், அந்த கர்ம ஜானம் தான் அதுக்கு உபயோகப்படுறது அப்படிங்கிறதுனா தவறான தவறானது, தவறு தவறு தவறு, அது சொல்லவே கூடாது. இப்படி இந்த அத்வைதத்தினுடைய தத்துவத்தை மகாபூர்வபக்ஷத்துல அவ நிரூபித்தார். அத பாஷ்யத்துல பிரம்மாண்டமா கண்டனம் பண்றக்க அந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, நித்ய பிராப்திய கண்ட ஸ்தித கனகனயாது நிர்விசேஷி நித்யாபூதம் நிவர்த்தியம் ஸ்ருதி சகல புவகம் பிரேக்ஷணா தன்னிவர்த்தி கர்மைவம் கோபயுக்தம் பிரதிபதமபி தத் விருத்தசோக்தில் மதுத்தே பிராப்தாத்ரேதி பிரலாபே பிரதிவசனகதி பாஷிதா விஸ்வரேனே. இங்க பாருங்கோ பாஷிக சுவாமி சாய்க்கிற, நான் வந்து இந்த கிரந்தத்தை என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சேன், பிரம்ம மீமாம்சையை தெரிஞ்சுக்கணும்னு நான் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னொரு மதத்தை கண்டனம் பண்றதுலாம் எனக்கு உத்தேசம் இல்லை, எனக்கு வேண்டியது பொறுப்பு தாமும் ஸ்தாபிக்கணும். இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் அதிகரணங்கள்லாம் எப்படி சொல்றது அதை உங்களுக்கு தான் காமிச்சு கொடுக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணணும். அதுக்குதான் இந்த இந்த கிரந்தத்தினுடைய பிரவர்த்தியே நான் பண்றது. ஆனா ஒண்ணு, இதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு எம்பெருமானாரே மகாபூர்வபக்ஷத்திலையும் மகா சித்தாந்தத்திலையும் கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சுட்டேன். பாஷிதா விஸ்தரேன பிரம்மாண்டமா சாதிச்சிருக்கேன், அதுல என்ன நீங்க கண்டுக்கோங்கோ, புதுசா நான் ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லை. எம்பெருமானார் சாதிச்சு அந்த பதிலே எல்லாத்துக்கும் போகும் அப்படின்னு சமாதானம் கடைசி அவருடைய எழுத்தர். பிரதி வச்சன கட்டிகி
பாஜிதாஸ்தரேன பிரதிவசன கதி. பிரதிவசன சமாதானம். அந்த சமாதானத்தை கதி எப்படி எப்படிலாம் சமாதானம் சொல்லணும் அப்படின்றத நிச்சயமான பாஷிதா பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. எந்தமானால அனுகிரகிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால அதை படிச்சிருந்தாலே நீங்க போகணும். திரும்ப திரும்ப ஸ்ரீபாஷ்யத்தை தெரியுங்களோ அதனாலேயே உங்களுக்கு வந்துடும். நீங்க நவல்பாந்த சுவாமி ஆகட்டும், என்எஸ்ஆர் சுவாமி ஆகட்டும், ஆண்டவன் ஆகட்டும், சக்தி ஆண்டவன் தான் எப்பார் ஸ்ரீபாஷ்யம் சேர்த்துருப்போம். ஏன் அப்படின்னாக்கா அந்த பாஷ்யம் சேவிக்க சேவிக்க எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும். சுவாமி தேசிக்கணும், சுபப்பிரகாசிகாச்சாரோ பாஷ்யத்துல இல்லாத ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இவா பிரம்மாண்டமா வாத பிரதிவாதம் பண்ணதெல்லாம் கூட ஸ்ரீபாஷ்யத்திலே அமைஞ்சிடும் எல்லாம் சொல்றது. அதுதான் அங்க சொல்றது. அதனால பாஷ்யத்துல சாய்ச்சதுனால அதை நல்லா படிங்கோ. சுவாமி குமார தேசிகன் அங்க வியாக்கியானம் பண்ற அந்தேவாசி எல்லாருக்கான சிஷ்யா எல்லாம் அவெல்லாம் என்ன பண்ண தெரியும் இல்லையோ, புனகுணகம் திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும், ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சுட்டே வரணும். திருப்பி திருப்பி நீங்க சேவிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ஞானமும் வந்துடும். அது நான் சொல்ல வேண்டியதே இல்லை இது அப்படின்னு அங்க பதிக்கிறது. ஆகவே ஸ்ரீபாஷ்யம்ன்றது சாமான்யமானது இல்லை. அந்த ஸ்ரீபாஷ்யே சேவிக்கணும். ஸ்ரீபாஷ்யம் வேதம் மாதிரி, வேதத்தை எப்படி நாம கொண்டாடுவோமோ அந்த மாதிரியாக ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டாடணும். இது இப்போ அவருடைய பூர்வபக்ஷம் சொல்ற நித்திய பிராப்திய, அதாவது நிர்விசேஷமான பிரம்மன்றது நித்தியமா பிராப்தம். ஒரு மீன் இருந்துதான், ஒரு மீன் வந்து கேட்டுதான் சமுத்திரம் சமுத்திரம்ன்றாலே அது எங்க இருக்குதுன்னு. அது எங்க இருக்குன்னா சமுத்திரத்துல தான் இருக்கு. சமுத்திரத்துல இருந்துட்டே சமுத்திரத்துல அது மீன் இருக்குது. ஆனா அது கேட்கறது சமுத்திரம் எங்க இருக்குன்னு. இதுக்கு வேற ஒரு அழகான உதாரணம் காமிக்கிற சுவாமி தேசிகன், கண்டஸ்தித கனகனையாசு. கண்டஸ்தித கனகனையாசுனாக்க ஒருத்தவங்க என்ன பண்ணா கழுத்துல தங்க நகைய போட்டு இருக்கான், ஒரு ஆபரணத்தை அவன் போட்டு இருக்கான். போட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு மருந்து கொடுத்து நம்ம கழுத்துல போட்டு இருக்கோம். கழுத்துல போட்டு இருக்கோன்னு மருந்து போயிட்டு ஏன் இது எங்க, ஏன் இது எங்க, என் நகை எங்க, நகை எங்கன்னு தேடிட்டு இருக்கான் அவன். அது தேட சமயத்துல ஒருத்த வந்து சொன்னானா, இவரு நீ வந்து உன் கழுத்துல போட்டு நீ வந்து இது பண்றீ அப்படின்னுட்டு சொல்லிக்கலாம். பார்த்தவன அவன் தொட்டு பார்த்துட்டு அது கண்ணாலையும் பார்த்துட்டு அதடாது இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இவ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, அவ சொல்ற நாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, என்ன தெய்வம் பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரம்மம் வந்து நிர்விசேஷமா இருக்குது. ஆனா அது தெரியாம நித்திய பிராப்தம். நித்தியமா இந்த பிரம்மன்றது நிர்விசேஷமான பிரம்மன்றது நித்தியமா இருக்குது. ஆனா நமக்கு தெரியாம இந்த அஜ்ஞானத்தை மூழ்கிட்டு இருக்கோம். அஜ்ஞானம் மூழ்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியலையே பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்காம பிரம்மம் பெருமாளை பார்த்து நம்ம சேவிக்கிறோம், குணத்தை சொல்றோம், தெய்வமங்கல வைக்கிறோம், பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறோம், ஆஹா இந்த கஷ்டம் இருக்கு இதெல்லாம் ரஷிச்சு வேண்டிக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாமளும் பொய், பெருமாளுடைய குணமும் பொய், பெருமாளுடைய திருமேனியும் பொய், பெருமாளுடைய சக்தியும் பொய், கேவலம் ஞானம் ஒன்றுதான் இருக்கு. நம்மளே பொய்யா இருக்கா நாம எதுவும் வேண்டிக்கிறோம், எதுவுமே வேண்டிக்க வேண்டாமே. அதுவே இல்லாமல் நிம்மதியா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்தான் சொல்லுன்னு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு நாம ஏன் இப்படி இருக்கோம், இது வந்து கழுத்துல நகையை போட்டுருக்கிறவன் எப்படி இது பண்றானோ எங்க எங்கன்னு தேடுறானோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்ட சமீகரன் நியாயம் தேராயிருக்கு அந்த மாதிரி இருக்கு. இது நாம பண்ணிட்டு இருக்கிறது அது பயக்கிறது. நித்தியமா நிர்விசேஷமாக ஒரு பிரம்மான்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிரம்மத்தை தான் நாம தெரிஞ்சுக்கணும். அது வந்து முதல்ல தெரியல. ஆனா அது எப்ப தெரியும் தெரியுமா, அந்த மித்தியைகள்லாம் நித்யாஜானம் போகணும். நித்யாஜானம் நம்ம வந்து பொய்யாதான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது பொய்யு நினைக்கல, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கிறது தான் உண்மையானது. பேதம் தான் சத்தியம்.
அபேதம் அசத்தியம் அப்படின்லாம் நாம அசங்கிருக்கோம். உண்மையிலேயே அபேதம்ங்கிறது உண்மை, பேதம்ங்கிறது பொய், இதை தெரிஞ்சுக்கணும். அதனால நித்யா ஞானம் இருக்கு. நித்யா ஞானம் எதனால போகும் அப்படின்னாக்கா சத்திய ஞானத்தினால்தான் போகும். சத்திய ஞானத்தினால போறதுனால அந்த சத்திய ஞானம் எதனால தெரியும் அப்படின்னாக்கா மகாவாக்கியங்கள்னால தெரியும். மகாவாக்கியங்கள் இல்லைன்னாக்கா நமக்கு ஒண்ணுமே தெரியாதது. அதனால அந்த மகாவாக்கியங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மகாவாக்கியம் எது அப்படின்னா தத்துவமசி. இத மாதிரி இது சுவாமி ரொம்ப கிண்டல் பண்றாரு. அவன் பிரயாசம் பண்றாரு எப்படின்னாக்கா ஸ்ருதி சகல பூவகம் பிரேக்ஷணாஸ்தன். ஸ்ருதி சகல பூவகம் சகலம் சகலம்னாக்க இப்போ ஒரு மரம் இருக்கு, பெரிய மரம், பெரிய மரத்துல ஒரு சின்ன குச்சியை வெட்டி போட்டான். இப்போ அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மரத்தோட கிளை இருக்கு அதோட சகலம். பெரிய மரத்தை இத்தனை குச்சியை எடுத்து இதுதான் அந்த மரம் சொல்ல முடியுமா? நாம பிரம்மாண்டமான வேதம் அனந்தாவை வேதா அப்படின்றா. வேதங்கள்லாம் அனந்தங்கள், அனந்தமான வேதங்கள், இவ்வளவுதான் வேதம்னு சொல்ல முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பாரத்வாஜர் கேட்டார் எனக்கு இன்னொரு தபஸ் பண்ணார் என்ன நடந்தான் என்ன வேணும்னு கேட்டான், எனக்கு ஆயுசு கொடு, உடனே ஆயுசு கொடுத்தான். ஒரு ஆயுசு முடியறது திருப்பி தபஸ் பண்ணார் இன்னும் ஆயுசு கொடு, இப்படியே கேட்டுட்டே இருந்தான். 400 வருஷம் ஆச்சான் என்ன பண்ணினேன்னு கேட்டான் இந்திரன். வேதாத்தியானம் பண்றேன். அந்த சமயத்துல பாரத்வாஜர் வந்து கேட்டார், நான் வேதத்தெல்லாம் முடிச்சுட்டேனா? அவன் சொன்னான், ஏதான் கட்டுறது கைவன் நல்லது வல்லாதது உலகளவுன்றாலே, அத மாதிரி அவன் எடுத்து ஒரு பொடி மண்ணை எடுத்து நீ அத்தியனம் பண்ணது இவ்வளவுதான், அத்தியனம் பண்ண வேண்டிய ஒரு மழை இருக்கே அவ்வளவு ஒரு நீ அத்தியனம் பண்ண வேண்டியது என்ன? அனந்தாவை வேதாகம். வேதம் இங்க அனந்தம், அனந்தமான வேதத்துல ஒரு 4 வாக்கியத்தை எடுத்துட்டு இதுதான் மகாவாக்கியம். இந்த மகாவாக்கியத்துல என்ன சொல்லப்படுறதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றியே சரியா? ஆனா இவன் சொல்றாவா ஸ்ருதி சகலா போவாங்க, ஸ்ருதி வேதம் சகலம் அதுலேருந்து இருக்கப்பட்ட ஒரு 2-3 வாக்கியம் இருக்கு. அதுலேருந்து இருக்கக்கூடியது என்னது அப்படின்னாக்கா பிரேக்ஷணாதி தன்னிவர்த்தி. அபரோட்ச ஞானம் இல்லை, பிரேக்ஷணம். அதாவது அது இந்த பிரேக்ஷணம்னாக்க ஈக்ஷணம்னா பார்க்கறது, பிரேக்ஷணம்னா விசேஷமா பார்க்கறது, விசேஷமான வாக்கியார்த்தம் அர்த்தம். ஈக்ஷணம்னா பார்க்கறது, பிரேக்ஷணம்னா ரொம்ப விசேஷமா பிரதிஷ்டமான ஈக்ஷணம். அது சொன்ன போல இப்போ ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கலாம், ஒரு கிழிஞ்சில பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சுக்கலாம். நான் இதம் ரகதம் அயம் சத்தகா அப்படின்னு ஞானம் வருது. இந்த கயத்தை பார்த்துட்டு பாம்பு, அதே மாதிரி இந்த ஒரு கிழிஞ்சில பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெள்ளின்னு சொன்னாக்கா வெள்ளியா அது, வெள்ளின்னு நினைச்சா எடுத்து போறான் நகை பண்ணலாமே அப்படின்னு எடுத்து பார்த்தா என்ன இருந்தது? அது வெறும் கிழிஞ்சல் தான். அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இப்ப என்னாச்சு? பாதிதம் தானே லோகத்துல, பாதிதம் அது உண்மையான வெயில் வெள்ளி இல்லை, கேவலம் அது ஒரு சுத்தி சுத்தியான கிழிஞ்சல். அந்த மாதிரி கயத்தை பார்த்துட்டு பாம்புன்றான், யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறான், கிட்ட போய் பாக்குறான், இது பாம்பு அல்ல. இப்ப என்னாச்சு? இந்த ஞானத்தினாலதான் வந்தது ஆயம் சர்ப்பகா ரஜுரேஷா, இது சர்ப்பம் இல்லை பாம்பு இல்லை ரஜுதான் கயிறு தான் அப்படின்னு ஞானம் வந்தது. அந்த மாதிரி இவனுக்கானே இந்த உபாசகன் அவன் இந்த உபனிஷதங்கள்லாம் படிக்கிறான், அத்தியனம் பண்றான், அதை பண்ணச்சே இவனுக்கு இந்த மகாவாக்கியங்கள்லாம் தெரியுது. இந்த மகாவாக்கியங்கள்லாம் தெரிஞ்சதுன்னாக்கா அந்த மகாவாக்கியங்களுக்கு வாக்கியார்த்தம் என்னன்னுட்டு குருகிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறான். அவனே சொல்றா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றான். சிரவணம் அப்படின்னா ஏன்னா பிரகதாரண்யத்துல சொல்றது அழகா சொல்றது, பிரகதாரண்யம் எப்படி சொல்றது? திரஷ்டவியா ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா அப்படிங்கிறது. இது போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். திரஷ்டவியா இந்த பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணணும், அதுக்கோசரம் ஆச்சாரியங்கள்ட்ட சிரவணம் பண்ணுங்கோ, கேளுங்கோ, உபதேசம் பண்றதை கேளுங்கோ, அந்த கேட்டதை அதை திருடீகரணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் மனநம் பண்ணுங்கோ. நான் மனசுடைய இச்சித பிரதிஷ்டாபனம் ஆச்சாரியன் சொல்லிட்டு அவர் அழகா சொல்லி கொடுத்துருக்க, அதை திருப்பி தாமன் தனக்கு தெரிஞ்ச ஞானத்தினால
அதை பற்றி சிந்தனை பண்ணணும். இப்படி ஆச்சாரியர் சொன்னாரே இது சரியா, எப்படி எப்படிலாம் சரியா சார், அதுக்கு என்னென்ன தர்க்கங்கள்லாம் பண்ணி பார்க்கணும். இது மரணம், அந்த மரணம் எடுத்தோம்னாக்க அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் தியானம் பண்ணணும். அந்த பார்க்கணும் நிதித்தியாசித வியாகன்னு இருக்குது, தியாத்தவியாகனு சொல்லிருக்கலாம், தியாயாக சொல்லிருக்கலாம். நிதித்தியாசித வியாகன்ட்டு சன்னு ஒரு சொத்தையும் அதை சேர்த்து போட்டுருச்சு. அதுக்கு அழகாக சிவபிரகாசியனையும் சாரா விட பின்னாடி சொல்ல போறாரு என்ன அப்படின்னாக்கா, ஆசையோட இவன் தியானம் பண்றான். இதான் கேஷம் நேற்று சொன்ன பாருங்கோ, இச்சையினாலதான் இது வரணும். விசாரமோ அல்லது தியானமோ இச்சையினாலதான் பண்ணணும். எனக்கு பிடிச்சு பண்ணணும், எனக்கு பிடிச்சு பண்ணணும். எங்க பெருமாள், எங்க பெருமாள் நான் அறிஞ்சிடணும் அப்படின்னு நான் பிடிச்சு ஆசையோட நான் பண்ணணும். அப்பதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடனேன்னு பண்ணவே கூடாது. கடனேன்னு பண்ணினாக்க என்ன பிரயோஜனம்? அதனாலதான் பெருமாள் சொன்னது நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவோ மத்மத்தா எத்த காயந்தி சத்திரதிஷ்டாமி நாரத. பார்கடா நந்தன் நருவி பட பெருவே எங்களை தந்தை பேர்பட சொல்லி பிதற்றி சித்தரன்றே பிறர் கூற ஊர்பல பக்கும் புகாதும் உலோகர் திருக்க நின்றாடி உலோகர் திருக்க நின்றாடி அமரன் தொடர்ந்து வாழ்கடா நந்தன் நருவி. என்ன நடக்குது பெருமாளே, அவன் அப்படி தியானம் பண்றானோ யார வட திருவேங்கட தந்து எங்க திருவேங்கடமுடையான அது தியானம் பண்றதுச்சு அவன் எப்படி இதெல்லாம் சொல்றான் தெரியுமா, ஊர்பட பக்கம் புகாதும் உலோகர் திருக்க நின்றாரு. இவன் கொஞ்சம் கொஞ்சம் நாராயணன் இவன் பாடுறான், அதெல்லாம் லோகத்தாலாம் பரிகாசம் பண்றாளாம். நம்ம நம்ம ஆழ்வார் காலத்திலேயே அப்படி இருந்திருக்குதுனாக்க நம்ம காலத்துல கேட்கணுமா, ஊர்பட பக்கம் புகாதும் உலோகர் திருக்க நின்றாரு. வந்து ஆர்வம் பெருகி குனித்தர் பித்தரன்றே பிறர் கூற எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் சொல்லுவா, இப்படிலாம் சொல்லுவா. ஆர்வம் பெருகி குனித்தர் அமரர் தரப்படுவாரு, ரொம்ப ஆர்வம் ரொம்ப உற்சாகம். அதுல இவ வந்து ஆனந்தமா இது பண்ண தெரிஞ்சுப்பா. ஆனா லோகத்துல இப்படி சொன்னா என்ன, மிச்ச சூரிகளும் முக்தாலும் அவனை கொண்டாடுவா, அவனை கொண்டாடுவா அப்படின்றது இங்க அவன் கொண்டாடுவானா எல்லாரும் அந்த மாதிரியாக இருப்பான்ட்டு. இதான் நிதித்தியாசித்த வியாக, ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆசையாக ஆசையா இவன் தியானம் பண்ணணும். இங்க உபநிடம் சொல்லிட்டு போகுது, அதான் சொன்னேன் அழகா இங்க உபநிடம் சொல்றது அப்படின்னுட்டு திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்த வியாக. இப்போ இந்த சிரவணம் ஆச்சாரியர்கிட்ட இருந்து தத்துவார்த்த ஞானத்தை புரிஞ்சிருந்தான்னாக்கா அவன் மனசுக்குள்ள மகா வாக்கியார்த்த ஞானம் வந்துடுறது. அது வந்துருச்சுன்னாக்கா அவனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா, வந்து இந்த ஞானம் இருக்கு நிஜமான ஞானம், வேத ஞானம் நித்யா ஞானம் பொய்யான ஞானம் இவைகள் எல்லாம் தள்ளப்பட்டுள்ளது. இப்படி தள்ளப்பட்டாக்கா இவைகள்லாம் வாக்கியார்த்த ஞானம் நடந்துச்சு நின்றுடும், அந்த வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே மோட்சம் வந்துடும். இதுதான் எங்க சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம். இதுதான் இந்த அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லிச்சு, அவேதத்தை தானே போதிக்கிறது. அவேதத்தை போதிக்கக்கூடிய சாஸ்திரத்துல இந்த வேத ஞானம் எதுக்கு உபயோகப்படுறது, கர்மைவம் கோபயுக்தம். இந்த கர்ம அறிக்கை கர்ம காண்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவேத சாஸ்திரத்துக்கு கர்ம உபயுக்தம். எங்க உபயோகமா இருக்கு, அது உபயோகமே வேண்டாமே, அதனுடைய உபயோகமே கிடையாது. அது மட்டுமல்ல பிரதிபடம் அப்படி உபயோகமும் கிடையாது. பிரதிபடம்னு எதிர்த்தா இருக்கு, அவேதம் இந்த சாஸ்திரம் கர்மாவோ வேதமா இருக்கு, வேதாத்மகம் அங்கம் சொன்ன மொழியோ அங்கம் அங்கி பண்றவன் வேறு கர்த்தா எச்சுக்குகள் தானம் வாங்கிக்கிறவன் இந்த யாகசாலை இப்படி எத்தனை வேதங்கள் எழுதுறேன். இதுல பிரம்ம உண்டிதான் அவேதமானது, அது உண்டிதான் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க வந்து அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய கர்ம ஜானம் தான் மின்னாடி சொல்றீங்களே, அது எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே வேண்டாம். அதனால கர்மையும் கோபயுக்தம் கர்மானது உபயோகமே இருக்காது. பிரதிபடம் அது அது அந்த கர்மாவானது பிரதிபடம். பிரதிபடம்னாக்க எதிர்த்தட்டா இருக்கு, கர்மஜானம் பிரம்ம ஜானத்துக்கு எதிர்த்தட்டா தான் இருக்கும். ஏன்னா வேதத்துக்கும் அபேதத்துக்கும் என்னைக்கும் விரோதம் தான், விரோதம் தான். அதனால விருத்தோக்திகி இந்த மாதிரி
கர்மஜானம் வந்து பூர்வ வருஷமா இருக்குது. அத கர்மஜானானந்தரம், கர்மஜானத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா பிரம்மஜானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க, வேதாந்தமும் சொல்ற முடியோ அதை கண்டனம் பண்றாவா? விருத்த தொப்தி, விருத்தம்னாக்கா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம், பூர்வ விருத்தம் முன்னாடி இருக்கிறது. அது நீங்க கர்மஜானத்தை சொன்னீங்களே அது கிடையாது. அப்படின்னா என்னதான் இருக்கு அப்படின்னு மதுத்தே நாங்க சொன்னமே, நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா சாதன சுஷ்டி நித்தியானித்த வஸ்து விவேகா இஹாம்ச பலபோக விராகா சமத மாதிரி சாதன சொன்னது, அதே மாதிரி முமுக்ஷுத்வம் நேற்று சொன்ன இருக்கு. இந்த நாலு தான் சாதனானாம் சதுஷ்டம் சாட்சியார் போன ஸ்லோகத்துல இந்த நாலு தான் பூர்வ விருத்தமா இருக்கிறது. அதாவது இது நித்தியம், இது அனித்தியம், அனித்தத்தை உட்கொள்ளணும், நித்தியத்தை எடுத்துக்கணும். அந்த மாதிரி இஹாம்ச பலபோக விராகா இங்கேயும் நமக்கு பலன் வேண்டாம், அது மாதிரி அமுத்திர சொர்க்காதி பலன்லையும் நமக்கு இச்சக்கூடாது, அதுவே வேண்டியது இல்லை. அதே மாதிரி சமதமாதிரி சாதனை சொல்வது இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும், அதுதான் நமக்கு முக்கியமான சாதனமா இருக்கும். அதே மாதிரி கடைசியில முமுக்ஷத்துவம், அதாவது முக்தியில இச்சை சொன்ன மாதிரி நிதித்தியாசி தவியா ஆசைப்பட்டுதான் தியானம் பண்ணிடுவாங்க நமக்கு. ஆகவே அது அந்த முமுக்ஷத்துவன்றது முக்கியம். இந்த நாளுதான் இதுதான் பிராப்தா அத்த மதத்தே, இந்த மாதிரி நான் சொன்னேன் சாதன சதஸ்கிருத்திலேயே பூர்வ விருத்தம்ன்றது வந்துருச்சு பிராப்தா. அத்த இந்த வேதாந்தத்துக்கு பூர்வ விருத்தம் எது அப்படின்னு சொன்னாக்கா நாங்க சொன்னேன் சாதன சதஸ்கம் தான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம் பிரலாபே, இந்த மாதிரி நீங்க பிரலபனம் பண்ணாக்கா இந்த மாதிரி அழறீங்களே அப்படிங்கிறார் சுவாமி. பிரலாபே பிரதி வசனம் கதிகி, பிரதிவஜன கதிகி பிரதிவஜனம் இருக்கே, அதாவது இது பதில் இது பாஷிதா விஸ்தரேன எம்பெருமானா திரிவாஷத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்க. அது எப்படி எல்லாம் சொன்னேன் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார், ரொம்ப அழகா அதை சாதிக்கிறார் திரிவாஷத்துல. எப்படி சாதிக்கிறார் அப்படின்னாக்கா நீங்க என்ன சொன்னீங்க, சதைவ சௌமியம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் ஆசீத், அக்ரே ஆசீத், சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத் சொன்னீங்கோ. நீங்க சொன்ன அர்த்தமே அபத்தமா இருக்கு. ஏன் சொன்னது அர்த்தம் அபத்தம் அப்படின்னாக்கா பெருமாள் கோய விபூதிநாதனா இருக்கான். இது வந்து நான் சொல்லல, குமார் வலது சாய்க்கிறது இந்த ஸ்லோகம் வியாக்கியானத்துல, அதாவது உபய விபூதி விசிஷ்டமான பரம் பிரம்மம் அதுதான் பிராப்தியம். பிராபகம் இருக்கு அதுதான் நம்ம அடைய வேண்டியது. பிராபகம் எது அப்படின்னா உபாசனம் தான் நம்மளை அடைவிக்கும். நீங்க சொல்ற கேவல வாக்கியார்த்த ஞானம் இல்லை, கேவல வாக்கியார்த்த ஞானம்னு சொன்னீங்கன்னு சொல்லுவோங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து குருகிட்ட போய் வாசித்தான், குருகிட்ட போய் வாசித்த உடனே அவர் வந்து உபதேசம் பண்ற, அதனால இவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. இப்போ ஞானம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும், அவன் உடனே பந்தாட்டியை விட்டுடணும், குழந்தைகளை விட்டுடணும், நேரம் ஜீவன் முக்தனா பசி தாகம் எதுவுமே தெரியாம பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் அப்படின்னே உட்கார்ந்து இருக்கும் லோகத்துல தான் இன்னைக்கு. இது விருத்தமா இருக்குது. அதனால கேவல வாக்கியார்த்த ஞானத்தினால மோட்சம்ன்றது வரவே வராது. இன்னொரு விஷயம் சுவாமி இதே அதிகம் சார் அவர்கள ரெண்டாம் அத்தியாயத்தை சாய்க்க போறார். என்னன்னாக்கா ஒரு உபநிஷத்துன்னு இருக்கு, அந்த உபநிஷத்துல எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு, அந்த எத்தனையோ வாக்கியங்கள்ல ஒரே பதத்தையோ அல்லது ஒரு அவயவத்தையோ எடுத்துண்டு, ஏதாவது ரெண்டு பதம் இல்லை ஒரு வாக்கியத்தையோ எடுத்துட்டு இதுதான் மகா வாக்கியம் அப்பயே சொன்னோட பரியாசம் பண்றாரு ஸ்ருதி சகலபவா பெரிய விஷத்துல இத்தினோண்டு குத்தி எடுத்துட்டு இதுதான் விஷம்னு சொல்ல முடியுமா, இதுதான் பிரதானம்னு சொல்ல முடியுமா? அங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கு. இவ பாருங்க பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சரீராத்ம பாவம் இருக்குது, அதாவது பெருமாள் நியந்தாவா இருக்கான், நாம எல்லாம் நியாமியமா இருக்கும். இவைகள்லாம் எங்க தெரிஞ்சுக்கிட்டோம், வேதத்துல இருந்தான் தெரிஞ்சுக்க முடியும், நமக்கு தெரியாதே. உபாசனம்னு ஒண்ணு இருக்கு, அது எதனா வேதத்துல இருந்தா தெரிஞ்சுருக்கும். உபாசனம் பண்ணாக்கா அந்த லோகத்தை போய் அடையிறோம். இத்தனை அதே மாதிரி பெருமாளுக்கு இவ்வளவு கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் எதுவுமே அத்தனையும் சொல்லிட்டு உபநிடத்தே எல்லாத்தையும் சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது அத்தனையும் பொய்யின்னு ஏதாவது சொன்னாக்கா பாஷிகார பரியாசம் பண்ற உண்மத்த பிரலபிதம். ஒரு பைத்தியகாரன் தான் இதெல்லாம் சொல்லுவான். உபநிஷத்து இருக்குதே
அங்க அழகான ஒரு பதப்பிரயோகம் பண்ற பாஷகார மாதா பித்ரு சஹஸ்ரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம். அப்பா அம்மான்றவா என்னைக்கும் தன் குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டான், இப்படி வத்சலத்தோட வாத்சல்யத்தோட இருப்பாகும். அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஒத்தியானது சாஸ்திரம். அந்த மாதிரி வஸ்திரதரமா இருக்கக்கூடிய சாஸ்திரம் போய் இந்த மாதிரி உன்னது கல்யாண குணங்களை சொல்லிட்டு அந்த கல்யாண குணங்களே இல்லைன்னு சொல்லுமா? அதனால சரி அப்படின்னா சில இடத்துல இருக்கு நிஷேதம் பண்றது. இவன் சொன்னார் ரவியோ நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். ஆமா சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நிஷ்கலம் என்ன அது விபு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவனை போய் எங்கேயா பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அப்படியானாக்கா இத்தினுண்டா அனுபவ மாதிரி தானே இவன் நம்ம அந்தராத்மாவா இருக்கானே இந்த விக்கிரகத்தை இருந்து விட்டானே அப்படின்னாக்கா நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறதுக்கோசம் வந்திருக்கான். அவனுக்கு வசதாக எங்கேயோ இருக்கான் ஆனா நம்மளை அனுகிரகிக்கணும்னு அவனுக்கு ஆசை. நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் பிரமா என்ன பண்றாருனாக்கா இந்த மாதிரி திவ்யமான திருமேனியை எடுத்துட்டு நம்மளை அனுகிரகிக்கிறேன். ஆகவே அவன் குரூபம் இவ்வளவுதானா இத்தனோட விக்கிரகமா அவன் அவன் எப்படி வேணாலும் யாபிச்சிருக்கலாம். நம்ம எல்லாம் சந்தியாகனம் பண்றோம் உபஸ்தானம் பண்ணிட்டு எப்படி வரணும் தெரியுமா? ரெண்டு கையும் தலைமையிலும் தூக்கி வச்சுருந்தோம். தூக்கி வச்சுட்டு இந்த ஆகாசம் இருக்கு அது அந்த ஆகாசம் முழுக்க நமக்கு பிடிச்ச எந்த பெருமாளோ அந்த பெருமாள் வந்து வியாபிச்சு இருக்கிறதா நம்ம அனுகூலத்துக்கு அங்கே நிற்கிறதா நம்ம தியானிச்சுக்கணும். அப்படி தியானிச்சுட்டு அந்த பகவானை தான் காயத்ரி அதான காயத்ரி காயத்ரின்றது பெருமாள் தானே. அதனால அந்த காயத்ரியா இருக்கக்கூடிய பெருமாளை அப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய பெருமாளை நம்ம சேவிக்கணும். அப்படி உபஸ்தானம் பண்ணும் அதை மாதிரி தியானிக்கணும்ட்டு தெளிவா சொல்றார். அதனால இப்படிதான் அனுஷ்டானம்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட சர்வ வியாபியான பெருமாளை போய் இத்தனை உண்டா அடக்க முடியுமா? அவன் அனுகிரகிக்கிறான் அவன் இறங்கி வரான் நமக்கு வச்சுரும். நம்ம சொல்ற என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லுகிறேன். என் முடிவு நானும் அணுவா இருக்கேன். அணுவா இருக்கிறவங்க அணுவோட போய் எங்க முடிவு எங்க ஆரம்பம் கண்ணுக்கு தெரியாத இவ்வளவு சூக்ஷமா இருக்கக்கூடிய அணு அதுல பெருமாள் வந்து உள்ள புகுந்து இருக்கானே ஆசையா என்று புகுந்தானே சொல் முடிவு காணேன் நான் அவனை நான் எப்படிதான் புகழ்வேன் எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னு சுவாமி வந்து நம்மாழ்வார் சாதிக்கிறார் இரண்டாம் பத்துல. அதனால அப்படிப்பட்ட பகவான் அவனை போய் அவ்வளவு கல்யாண குணங்களோட கூறினவன் நமக்கு தெரிஞ்ச கல்யாண குணம் கொஞ்சம் தான். அதனால நீ வந்து இந்த பிரம்மத்துக்கு இவ்வளவுதான் குணம் நினைச்சிக்காத சூத்திர பின்னாடி சொல்ல போற பிரகிருத ஏதாவசம் பதிலேதடி ததோ பிரவீதிச்ச பூஜகம். இவ்வளவுதான் பெருமாளுக்கு கல்யாண குணம் நீ சொன்னேனாக்கா அதுதான் கண்டனம் பண்றது உபநிடத்து. மற்றபடி பெருமாளுக்கு வந்து குணமே இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல. அத்தனை கல்யாண குணங்கள் இருக்கிட்டு அத்தனை கல்யாண குணங்களையும் நிஷேதிக்கிறதுன்னு சொல்றது தவறு இல்லையா? அதனால அது கூடாது அப்படின்னு பாதிப்பே அறிஞ்சாது. ஆக நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் இதெல்லாம் என்ன நிஷ்கிரியம் அதுக்கு இந்த நீச்சமான காரியங்கள்லாம் பண்ணாது. நீச்சமான காரியங்கள்லாம் பண்ண நம்மளதான் எல்லாம் இருக்காது. அது என்னைக்கும் உத்தமமானது. உத்தமமான பிரம்மம் உத்தமமான காரியம் என்ன தெரியுமா? இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறோம். எதுக்கு சிருஷ்டிக்கிறது? நம்மள ரட்சிக்கிறதுக்கு போகிறோம். தயாசுரத்துல சுவாமி கேட்கிறார் அச்சுதிஷ்டே ஜந்து நவலோக்கியஜாத நிர்மேதா கரண கலேபர யோகம் இதர சீவடதே இளநாத கருணேத்தம். ஐயோ இந்த ஜனங்கள்லாம் இருக்குதே இவைகள்லாம் நம்ம குழந்தைகள் தானே. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் இப்ப பிரளயத்து தசையில எப்படி இருக்கு? உடம்பு இல்ல, ஞான வேலை செய்யல, இந்திரியங்கள் இல்ல, அதனால ஞான வேலை செய்யல, உபாசனத்தை அனுஷ்டிக்கல, நல்லது அடையவே இல்லையே. அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணலாம்? அதான் தயா தேவி பெருமாளை பண்ண வைக்கிறாளாம். சிருஷ்டிய பண்ணிடு பண்ணிட்டாக்கா இவங்கெல்லாம் நல்ல உபாயத்தை அனுஷ்டிக்கிட்டோம். உபாயத்தை அனுஷ்டிச்சு நல்லதா அடையாது நல்ல இங்கே அடையட்டுமேன்ட்டு பெருமாள் என்ன பண்ண சக்தியை ஆரம்பிச்சேன். சக்தியை ஆரம்பிச்சு நமக்கு எல்லாம் உடம்பை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து நல்லதையே பண்ணுங்கோ. நல்லது பண்ணா நல்ல பலன் கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்ட பலன் கிடைக்கும் அப்படின்லாம் பெருமாள் வந்து உபதேசிச்சுட்டு போற. ஆனால் நம்ம கதி தப்பா பண்ணணும்னாக்கா அதுக்கேற்ற சிக்ஷையை கொடுக்குற, நல்லதை பண்ணாக்கா நல்ல பலன் அனுகிரகிக்கிற இது சொல்லுகிறது. அதனால அவன் பண்ற வியாபாரங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அற்புதமான வியாபாரங்கள். நமக்கு அனுகிரகத்துக்கோசமே வியாபாரங்கள். நமக்கு பிரதிகிரகம் பண்றதுங்கிறது கதையிலே கிடையாது. பிரதிகிரகம் அவன் ஏற்கின்றது. ஒரு அம்மா குழந்தைய முறைக்கிறா கத்துறா அதே மாதிரி தகப்பனார்
அப்படி கத்துற அப்படி அடித்த, ஆனா அந்த அடி எதுக்கு? என்னன்னா இந்த குழந்தை நன்னா இருக்க வேண்டியதுக்கோசமே தவிர்த்து வெறி பிடிச்சி என் குழந்தை வேண்டாம் அவனை கொண்டு போட வேணாம் அடிக்கிற அவன் அவர் தாயார் அப்படியே அடித்தா? அது மாதிரி இல்லை, ஏறிட்டுதான் கொஞ்சம் கோபமா இருந்தவன் இந்த குழந்தை பயந்து எல்லா காரியத்தையும் பண்ணும். சோகம் ஒண்ணு உண்டு தர்மசாஸ்திர சோகம். ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத்து பிராப்தியது சோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாசரே. முதல் அஞ்சு வருஷம் குழந்தை பிறந்த அஞ்சு வருஷம் ராஜகுமாரன் மாதிரி வளர்க்கணுமா, அப்புறம் பத்து வருஷம் வேலைக்காரன் மாதிரி வளர்க்கணுமா, பதினாறு வயசு ஆயிடுச்சுனாக்கா புத்திரம் மித்திரவதாசரே. ஒரு சிநேகிதனை எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அந்த மாதிரி பிள்ளையோட பிறக்கணுமா. இப்பெல்லாம் எப்படி அனுபவிச்சு சொல்றா பாருங்க, அந்த மாதிரியாக இருக்கிறோமோ அது என்ன பண்றது தெரியுமா, நமக்கெல்லாம் கோபத்தை ஏறிட்டுக்கிறார் நம்ம பேர்ல. கொஞ்சம் பயமிச்சுனா நல்லது பண்ணிடுவேன், நல்லது பண்ணிட்டு அதெல்லாம் அனுகிரகிச்சுள்ளாமே அப்படின்னுட்டு பெருமாள் பார்த்து செய்கிறார். ஆகவே இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி பெருமாளுக்கு கல்யாண குணங்களே இல்லையா நினைச்சு, எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கு. நிர்கிசேஷன்றதே ஒண்ணு கிடையாது, நிர்குணம்ன்றதே ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாம் சரிசேஷன் தான். பாஷகாரர் சிவாஷத்துல அழகா சகிக்கிறார் மகா சித்தாந்தத்துல. ஒருத்தன் பாக்குறான் ஏன் கூடத்து தூரத்துலேன்னு பாக்குறான், ஏதோ ஒண்ணு தெரிகிறது, ஏதோ ஒண்ணு தெரிகிறது, அந்த ஏதோ ஒண்ணு வெள்ளையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அது வெள்ளையா இருக்கிறது குதிரையா அல்லது கழுதையா அல்லது மாடா தெரிய மாட்டேன்றது. கொஞ்சம் கிட்ட வந்து பாக்குறான், பார்த்தாக்க இது வந்து குதிரை தான் அல்லது மாடு தான், இந்த ஜாதி இந்த குணம், அது பெண் மாடா பிள்ளை மாடா ஆம்பளை மாடா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறான். இது வந்து மகா சித்தாந்தத்துல சுவாமி ரொம்ப அழகா பார்த்துட்டு போயிருக்கார் பாஷ்யகாரர். அதெல்லாம் சென்று இவர் சொல்ற குமார வரதேசன் இந்த மாதிரி சமாதானம்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மந்தான் பிராப்தியம், அதுக்கு பிராபகம், அதை அடைவிக்கிறது எது தெரியுமா, உபாசனம் தான். தத்து அதுல கூட எப்படி தெரியுமா, வெறும் உபாசனம் இல்ல, பலத்துல ஆசை இல்லாமல் அந்த பிரம்ம வித்யக்கு அங்கமாக அனுஷ்டிக்கிறமே கர்மாக்கள் அவைகள்னால வரும். அது அனபிசம்மித பல கர்மானுஷ்டான சாத்தியம், அனபிசம்மிதம் பலத்துல ஆசை இல்லாம கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அவைகள் எல்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா பண்ணி அந்த பிரம்ம வித்யினால பிரம்மத்தை அடையணும். அந்த அனுஷ்டான கர்மனம் அந்த அனுஷ்டானம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பரிஜானாதே கர்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னு தானே ஆகணும், தெரிஞ்சானா தெரிஞ்சுனாதான் கர்மாவை ஒட்டிக்க முடியும். அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா கர்ம மீமாம்சையை வாசிக்கணும், கர்ம மீமாம்சையை வாசித்தாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது முக்கியம். அவ்வளவு அழகாக இங்க சொல்லிட்டு போற சரி, இப்போ சதேவ சௌமியத மக்ராசி ஏகமேவா ஏகமேவ அத்விதீயம் சொல்லட்டுமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற பதில் சதேவ வாஸ்தவம் தான், சத்து தான் இருந்தது. அங்க பார்க்கணும் வாக்கியத்தை இதம் அப்படின்னு சதேவ சௌமிய இதம் அப்படின்னு இருக்கு. இதம்னா என்ன சொன்ன, இப்போ நாம பார்க்கிறமே இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமானது சதேவ ஆசி, அது அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு சத்தாக சத்தப்த வாக்கியமான பிரம்மமாக இருந்தது. என்ன இந்த பிரம்மத்துல இந்த பிரபஞ்சம் எல்லாம் உள்ளடங்கிடுச்சு. ஏன்னா நமக்கு வடபத்திர சாரி தெரியும், பாலடை கண்ணன் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அது ஆளடை கண்ணன் அது என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் முழுங்கிப்படுத்து, எல்லாம் அண்ட சராச்சரம் கூட அது வயிற்றுள்ள போயிடுத்து. அப்ப என்னாச்சுன்னாக்கா பிரம்ம ஒண்டிதான் இருந்தது பழைய திசையில, பழைய திசையில பிரம்ம ஒன்றன் தான் இருக்கு. அதனால சதேவ ஆசி இந்த பிரபஞ்சமானது சத்தா தான் இருந்தது. சரி அப்படியானாக்கா ஏகமே வேணும் என்ன அர்த்தம் அப்படின்னா உபாதான காரணம், உபாதான காரணம் ஏகமேவே. என்ன லோகத்துல நம்ம பாக்குற மொழியோ பானைக்கு மண் உபாதானம், ஆனா நிமித்த காரணம் பண்றவன் இருக்கான் செய்கிறவன் அவன் வந்து நிமித்த காரணம் பாக்குறானே அந்த மாதிரி இல்ல, உபாதானம் பிரம்மன் தான் வேற எதுவுமே கிடையாது. அத்விதீயம்னாக்க நிமித்த காரணமும் பிரம்மன் தான், நிமித்த காரணம் பிரம்மத்துக்காகவும் வேற யாரும் கிடையாது, இதுவே பிரம்மம், இதுவே நிமித்த காரணம். இந்த பிரம்மமே உபாதான காரணமா இருக்கும், பிரம்மமே நிமித்த காரணமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது நாங்க சொல்லல, உபநிடத்தை சொல்லிட்டு போயிடுத்து சதாத்மானம் ஸ்வயம் அகுருத அப்படிங்கிறது தைத்திரிய உபநிடத்து. அது ஆத்மானம் தன்னையே ஸ்வயம் தானே தன்னையே இந்த லோகமாக பண்ணித்து அப்படின்னு சொல்லிடுத்து. அப்படி சொல்ல அது மாத்திரம் இல்ல,
தேவானுப்ராபிஷது தகனு பிரவிஷ்ய சத்தியத்தா பவது அப்படின்னு தைத்திரிய பண்றது. இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணிட்டு எல்லாவுலையும் பொண்ணு இருக்கு, எல்லாவுலையும் பொண்ணு இருக்கு. பொண்ணு தான் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்தனியாமையா இருக்கும். ஏன் இருக்கான் தெரியுமா? எந்த வசனமும் என்னுடையது. முதிரை கொடுத்துற அந்த பிரமாத்திரை கிரமக்கார எடுத்த எடுத்த உடனே அப்படியே மூணு லோகத்தையும் அமர்ந்துட்ட. அப்புறம் இன்னொரு இதனால அந்த இது நிச்சய பூஜை இருக்கு அது வரையும் படுத்து எல்லா இடத்துலயும் பெருமாளுடைய திருவடி பாஞ்சு கொடுத்தான். ஏன் அப்படி பாஞ்சான் தெரியுமா? தர தர மத்தி தர தரநத்தன் கஜேனம் தயா சொல்றோம் சுவாமி கேட்கிறார். இந்த திருவடி என்ன பண்ணிட்டு தரங்கள் அத்தரங்கள் அதாவது இந்த பிரம்மாண்டத்துல என்ன என்ன இருக்கோ அது அத்தனைய எந்து அப்படின்னுட்டு அங்கிதம் எல்லாத்துக்கும் முதல கொடுத்துக்கிறான் பெருமாள். அந்த மாதிரி சர்வேஸ்வரனே உபாதான காரணம், சர்வேஸ்வரனே நிமித்த காரணம், அதான் இங்க சொல்றது. ஆக நம்ம சித்தாந்தத்துல எதுவுமே பொய் கிடையாது. நீ சொல்ற மாதிரி சொப்பனம் பொய்ன்னு சொன்ன சொப்பனமே பொய் கிடையாது எங்க சித்தாந்தத்துல. அந்த ஞானம் அப்படியே இருக்கு. அந்த வஸ்துக்கள்லாம் எப்படி தெரியுதுன்னா நமக்கு மாத்திரம் தெரியும். யாரு அந்த சொப்பனத்தை காண்றானோ அவனுக்கு மாத்திரம் சொல்லறோம். இதை பின்னாடி அடக்க தாக்கி போற சூத்திரகாரர் எந்திரமான தேசிகன் எல்லாருமே சாய்க்க போறா. அது அப்ப பார்த்துக்கலாம், அந்த அதிகம் வளர்ச்சியை பார்த்துக்கலாம். ஆக எல்லாமே சத்தியம் அந்த சித்தாந்தத்துல. அன்னைக்கே சொன்ன பாருங்க, சஞ்சீகரணம் திருத்தரணம் பண்றதுனால லோகத்துல எல்லா ஞானமும் யதார்த்தம். பொய்ன்றதே கிடையாது லோகத்துல. பொய்யே இல்லாத விஷயத்துல நீ பொய்ன்னு சொல்றிய அது எப்படி அது அது வரவே வராது. அதனால இந்த அத்வைத சொன்றதே சரியா வராது. அதனால இந்த அத்வைதிகளுடைய பூர்வபக்ஷம் மகாபூர்வபக்ஷத்துல வந்தது. அந்த மகாபூர்வபக்ஷம் வந்த விஷயங்கள் எல்லாம் மகா சித்தாந்தத்துல அருமையான விளக்கங்களால பாஷ்யக்காரர் கண்டிச்சிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அங்கேயே தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னுட்டு சுவாமி சாய்ச்சிட்டார். என்ன நான் சொல்ல வந்தது அவளை கண்டிக்கிறதுக்கெல்லாம் வரல, ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய சுரூபம் சொல்ல வந்திருக்கேன். அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போற. நீங்க வந்து என்ன சொன்னீங்க வந்து நிற்குணம் நிற்குணம்ன்றீங்கோ கடைசியில மூணாவது அத்தியாயத்துல சுவாமி சாய்க்கிறார். சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தே ஒப்படம் அபிஹிதம் நிர்குணம் பார்த்து சாத்தியம். இங்க வந்து மூணாவது அத்தியாயத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசனத்தை சாதிச்சிருக்கேரா அல்லது நிர்குண உபாசனத்தான் வரக்கூடிய பலத்தை எங்கேயாவது சாதிச்சிருக்கேரா பட்சிக்கார சூத்திரக்காரர் எங்கேயுமே சொல்லலையே. சொல்லாத விஷயத்தை நீங்க எல்லாம் கற்றுக்கிறீங்களே அது என்ன நியாயமாது? சகுணோபாசனத்தை தான் சொல்றேன். ஏன்னாக்க மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதத்துல அது குண உபசம்ஹார அனுபசம்ஹார பாதம் அப்படின்னு வருது. குணோபசம்ஹார அனுபசம்ஹார பாதம் குண குணத்தை பிரம்ம வித்தியைகள் இப்ப நீங்க சொன்ன பாருங்க வைஸ்வஹார வித்தியா இருக்குது. இந்த வைஸ்வஹார வித்திய சாந்தோதி குணத்திலையும் இருக்குது, அதே மாதிரி பிரதான குணத்திலையும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்னா வேறையா? ஒண்ணுதான். அப்படின்னாக்க அப்போ இங்க இருக்கிற குணங்கள் அங்க சேருங்கோ, அங்க இருக்கிற குணங்கள் இங்க சேருங்கோ, இதான் குண உபசம் மாறும். அதே இது இன்னும் சில வித்திய புருஷ வித்தியன்னு ஒண்ணு இருக்குது. இந்த புருஷ வித்திய சாந்த வைக்கிற ஒண்ணு இருக்கு, தைத்திரிய குணத்துல ஒண்ணு இருக்கு, இவ ரெண்டும் வேற வேறதான் அப்படின்னு சாதிச்சுட்டா. அப்படியானாக்க அந்த தைத்திரியத்தை சொன்ன புருஷ வித்திய வேற, அந்த இதுல சாந்த சொன்ன புருஷ வித்திய வேற, இவைகள் ரெண்டுத்துக்கும் குணத்தை மாத்திக்க கூடாது. இந்த குணம் அதுக்கு அந்த குணம் எதுவும் சேர்த்து கூடாது. இது அனுப்பு சம்மாரம் பேர். அத சொல்றா நீ கணக்க சகுண பிரம்மே சகுண பிரம்மம் இல்லை சகுண உபாசம் இல்லைன்னு சொல்லிட்டான்னாக்கா இந்த குணோபசம்ஹார பாதம் குண சம்ஹார பாதமா எழுதும். குணத்தையே சம்ஹாரம் பண்ற மாதிரி எழுதும். அது பெருமாளுக்கு நல்லா வாக்கியார்த்தம் பண்றீங்க பகவானை பத்தி. அதனால இது எந்த விதத்துல சொன்னாலும் தவறு அப்படிங்கறத இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தினால சுவாமி அழகா சாதிச்சு முடிச்சுறது பாருங்க. நித்யா நித்ய பிராப்திய கண்ட சித கனகனையான் நிர்விசேஷலப்திகி நித்யாபூதம் நிவர்த்தியம் ஸ்ருதி சகல புவஹ பிரேக்ஷண தன்னவிருத்தி கர்மைவம் கோபயுக்தம் பிரதிபடமபி தத் விருத்ததஸ்திர் மதுத்தே பிராப்தாத்ரேதி பிரலாபே பிரதிபஜனகதிஹி ஆஷிதா விஸ்தரேனே அப்படின்ற ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா சாதிச்சிருது. கவிகார்த்திக சிம்மாக கல்யாண குணசாலினே திமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.